திருநெல்வேலி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் உத்தரவுப்படி நெல்லை கல்லிடை குறிச்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு மளிகைப் பொருட்களை மாவட்ட காவல்துறையினர் வழங்கினர். திருநெல்வேலி மாவட்டத்தில் கொரோனா தொற்று இரண்டாம் அலை பரவல் தடுப்பு நடவடிக்கைகளுக்காக தமிழக அரசு இம்மாதம் 24ஆம் தேதி வரையிலும் அறிவித்துள்ள ஊரடங்கு விதிமுறைகள் மாவட்ட காவல்துறையினரால் கண்டிப்புடன் அமல்படுத்தப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் இம்மாவட்டத்தில் கல்லிடைக்குறிச்சி மற்றும் மணிமுத்தாறு நகரியம் ஆகியவற்றின் கீழுள்ள ஒவ்வொரு ஊரிலும் ஆங்காங்கே அன்றாடம் சேருகின்ற குப்பை கூளங்களை உடனுக்குடன் அப்புறப்படுத்தி அந்த இடங்களிலெல்லாம் கிருமிநாசினி தெளித்து பிளீச்சிங் பவுடரும் தூவி அனைத்து தரப்பு மக்களின் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாத்து வருகின்ற முன்களப் பணியாளர்களான தூய்மை பணியாளர்கள் மாவட்ட காவல்துறையினரால் கௌரவிக்கப்பட்டனர். தூய்மை பணியாளர்களின் தன்னலமற்ற சேவையினை பாராட்டிடும் வகையில் கல்லிடைக்குறிச்சி காவல் நிலைய போலீசார் ஏற்பாட்டில் அரிசி, பருப்பு மற்றும் எண்ணெய் உள்ளிட்ட ஒரு மாதத்திற்கு தேவையான தரமான மளிகைப் பொருட்களை அம்பாசமுத்திரம் உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் பிரான்சிஸ் மற்றும் காவல் உதவி ஆய்வாளர் முருகேசன் ஆகியோர் வழங்கி தூய்மை பணியாளர்களை மகிழ்வித்தனர். கல்லிடைக்குறிச்சி பேரூராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியின் போது மொத்தம் 100 தூய்மை பணியாளர்களுக்கு அரிசியுடன் இணைந்த மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பு இவ்வாறு வழங்கப்பட்டது. அவற்றை பெற்றுக்கொண்ட தூய்மை பணியாளர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் மாவட்ட காவல்துறைக்கு தங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com.